எஸ்டிஆர் அவரோட தேர்ட்டி தேர்ட் பர்த்டே வை ட்ரிப்பிள்லேயே படுத்துட்டு டீ மெம்பர்ஸோட செலிப்ரேட் பண்ணியிருக்காரு

அசராதவன் அடங்காதவன் படத்துல அஸ்வின் தாத்தாவோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காரு ஆக்டர் தனுஷ் ரொம்ப ஃபார்முலா ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர் காட் BLESS அப்படின்னு விஷ் பண்ண ஜிவி பிரகாஷோ ஹாப்பி பர்த்டே நண்பா ஹாவ் அ லவ்லி இயர் நண்பா அப்படின்னு விஷ் பண்ணிருக்காரு சேர்ந்து ஒர்க் கோஸ்டாரான மகத் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஷேர் பண்ணி அவரோட பர்த்டே விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி ஸ்ரேயா டேரக்டர் வெங்கட் பிரபு விஜய் வசந்த் சிபிராஜ் உதயநிதி ஸ்டாலின் காயத்ரி ரகுராம் கிருஷ்ணா ஆர்யா விக்னேஷ் சிவன் சாந்தனு யுவன் சங்கர் ராஜா பிரேம்ஜி மாதிரியான பல செலிபிரிட்டிஸ் அவங்களோட விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆக்டர் சந்தானம் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சிம்புவுக்கு பர்த்டே விஷஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவரோட கையாலேயே சிம்புவோட பர்த்டே அன்னைக்கு சர்வர் சுந்தரம் படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காரு செலிபிரிட்டிஸே சிம்புவோட பர்த்டேவை இப்படி செலிப்ரேட் பண்ணும்போது ஃபேன்ஸ் என்ன சும்மாவா மதுரை ஃபேன்ஸ் எல்லாம் போஸ்ட் அடிச்சு கேக் கட் பண்ணி சிம்புவோட செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட நற்பணி வேலைகள் கூட நடந்துட்டு இருக்கு இப்படி சிம்பு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிம்பு பர்த்டே ஸ்பெஷல்ல பிஸியா இருந்தா ஹன்சிகா அவங்களோட படங்கள பிஸியா இருக்காங்க கொஞ்ச நாளாவே டல்லா இருந்த ஹன்சிகாவோட மார்க்கெட் இப்ப போகன் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இப்ப இவங்க அடுத்துதா மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்றாங்கள நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்களே உன்ன கிருஷ்ணன் டைரக்ஷன்ல மோகன்லால் சார் நடிக்கிற படத்துல ஆக்டர் விஷால் ஒரு நெகட்டிவ் ஷேடில் மாலீவுட்ல என்ட்ரி குடுக்குறாரு இந்த படத்துல ஸ்ரீகாந்தும் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்றாரு இதில தான் ஹன்சிகா ஒரு ஸ்பெஷல் கேமியோ பண்றாங்கள இந்த விஷயத்த டைரக்டர் உண்ணிகிருஷ்ணனே அவரோட சோஷியல் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம முந்தி மாதிரி ஹன்சிகா இப்ப மொரண்டெல்லாம் பிடிக்கிறது இல்லையா யாராவது கதை சொல்லணும்னா கூட சென்னைக்கு இவங்க கிளம்பி வந்து கதை கேட்டுட்டு போறாங்களா முக்கியமா ஜெயம் ரவி சொன்ன மாதிரியே போகன் படத்துல ஹன்சிகாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கு இன்ஃபேக்ட் குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸும் தாண்டி இப்பதான் ஹன்சிகா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் போகன் படத்தை பார்க்கும் வருது முக்கியமா சரக்கடிச்சிட்டு போதையில பேசுற மாதிரியான சீன்ல ஹன்சிகாவோட பர்ஃபார்மன்ஸ் நெஜமாவே சூப்பரா இருக்கு அதை விட அவங்களுக்கு டப்பிங் பண்ணவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க அப்புறமா கண்டிப்பா ஹன்சிகாவோட மார்க்கெட் சூடு பிடிக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க